அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது இந்தியா லார்ஜஸ்ட் மூவி ஸ்க்ரீன் தியேட்டர் பற்றின டீடைல்ஸ், சுவாரஸ்யங்கள் இதை எல்லாத்தையும் நான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன் அது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திரப்பிரதேஷ் சார். பக்கத்து ஸ்டேட் ஆந்திரப்பிரதேஷா சார்? அது ஓங்கோல், நெல்லூர், இல்லைன்னா காசிநாடா, காக்கிநாடா, இல்லை ராயல்சீமா, இல்லை ஹைதராபாத் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணா. சென்னையிலேருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தியேட்டர் இருக்குது. தியேட்டரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா VEpiq. இது சென்னையிலேருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சூலூர்பேட்டா அப்படின்ற ஒரு ஊரில் சர்வரெட்டி கஹாந்திரிக்கா அப்படின்ற இடத்துல இந்த தியேட்டர் அமைஞ்சிருக்குது. அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய திரை கொண்ட திரை அரங்கம் இது. வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு தேர்ட் தியேட்டர். வேர்ல்டு லார்ஜஸ்ட் தேர்ட் தியேட்டர்னா உலகத்தில் 3வது மிகப்பெரிய ஸ்க்ரீன் அப்படின்றத பெருமையும் இந்த தியேட்டருக்கு உண்டு. இந்த VEpiq வளாகத்தில் மொத்தம் 3 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. 2 சின்ன ஸ்க்ரீன், 1 பெரிய ஸ்க்ரீன். அதுதான் வந்து VEpiq பிரம்மாண்டமான தியேட்டர், ரைட்? இந்த சின்ன ஸ்க்ரீனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140 கெப்பாசிட்டி. ஒரு தியேட்டருடைய சீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவங்க வந்து சப் ஃபர்ஸ்ட்லாம் வச்சு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நாங்கள் போனால் அந்த 2 சின்ன தியேட்டருக்கும் கிடையாது. நாங்கள் அந்த 2 ஸ்க்ரீனில் நாங்கள் படமே பார்க்கல. நாங்கள் பார்த்தது 3வது ஸ்க்ரீனாக மிக பிரம்மாண்டமான ஸ்க்ரீனில் தான் நாங்கள் படம் பார்த்தோம் சார். இந்தியா லார்ஜஸ்ட் மூவி ஸ்கிரீன்லாம் சொல்லிட்டீங்க, எவ்வளோ பெரிய ஸ்கிரீன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்கிரீனுடைய டீடைல்ஸ் மட்டும் சொல்கிறேன். அகலம் பார்த்தீங்கன்னா 100 அடி, 100 அடி அகலம் ஸ்கிரீனு. உயரம் பார்த்தீங்கன்னா 54 அடி உயரம். இந்த 54 அடி உயரம் இருக்கு இல்லையா, 3 மாடி உயரம் தான் அந்த ஸ்க்ரீன். அப்போ அந்த பிரம்மாண்டபத்தை வந்து நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். இந்த தியேட்டருடைய சீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 650 சீட் கெப்பாசிட்டி. இந்த தியேட்டருடைய ப்ரொஜெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4K லேசர் பார்கோ ப்ரொஜெக்ஷனு, டால்பி அட்மாஸ் சவுண்ட்ஸு, அதேமாதிரி கீபோர்டு அசோசியேஷன் பண்ணி இவங்க ஸ்க்ரீன்ஸில் வந்து படத்தை வந்து போடுறாங்க. சென்னையில் பிரம்மாண்டமான திரைகள்னு பார்த்தீங்கன்னா 4 திரைகள் இருக்குது. ஒன்று வந்து PXL விஆர் மாலில் அண்ணாநகரில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர். அப்புறம் விஜயா ஃபோரம் மால், அதில் வந்து ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மாலில் ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிறுசேரியில் இருக்கக்கூடிய மெரினா மாலில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. இதுதான் 4 பெரிய ஸ்க்ரீன். வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் சொல்லலாம். பட் இந்த ஸ்க்ரீன், இந்த தியேட்டர், இந்த அமைப்பு வந்து வேறு லெவலுங்க. உண்மையிலே சொல்கிறேன், PXL பிக் ஸ்க்ரீன் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல, விஆர் மாலில் இருக்கிறது. ஆனால் இந்த தியேட்டருடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எங்கே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனை வந்து வந்து ஒரு பிரம்மாண்டத்தையே பார்க்குற அளவு தான் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த தியேட்டருடைய மிக சிறந்த என்ன சொல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர் இது. ஓகே, இந்த பிரம்மாண்டமான தியேட்டருடைய டிக்கெட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 289 ரூபா ப்ளஸ் டாக்ஸ். அதே மாதிரி 170 ரூபா ப்ளஸ் டாக்ஸ். 289 ரூபா ஏறக்குறைய 300 ரூபா கிட்ட வந்துடுதுன்னு வச்சுக்காங்களேன். இந்த தியேட்டருடைய ஷோ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 11:45, 2:40, 6:30, 9:40. நாங்கள் 6:30 ஷோ எடுத்தோம். ஏன்னா சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 3 மணிக்கு நீங்கள் இங்கே 2:30 இல்லை 3 மணிக்கெலாம் இங்கேருந்து நீங்கள் கிளம்புனீங்கனா தான் கரெக்டாக 6:30 நீங்கள் போக முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டிராஃபிக் 90 கிலோமீட்டர் தான். பட் துறைமுகத்திலேருந்து, சென்னை துறைமுகத்திலேருந்து நிறைய ஆந்திரா பக்கம் போகிற லாரிகள் நிறைய போகும். ஸோ டோல்லாம் இருக்குது, நிறைய இடங்களில் வந்து டிராஃபிக் இருக்கிறது, சிக்னல்லாம் டிராஃபிக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இங்கே 6:30 படம் பார்க்கணுன்னா இங்கே நீங்கள் 3 மணிக்கெலாம் கிளம்பணும். ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இங்கேருந்து கிளம்புனா தான் நீங்கள் சரியான இடத்துல போய் நீங்கள் படம் பார்க்க முடியும். ஏன் 6:30 மணியை வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னீங்கன்னா, படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 9:30 படம் முடிஞ்சாலும், 9:30, 10 மணிக்கு படம் முடிஞ்சால் கூட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நீங்கள் வர்ற ரோடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் அநேகமாக ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் அழகாக. ஸோ இதுக்காக தான் இந்த டைமிங் வந்து நான் தேர்ந்தெடுக்க சொல்கிறேன். ஏன் இந்த டீடைல் சொல்கிறேன், இந்த ரோடோட டிராஃபிக்காக சொல்கிறேன், ரைட்? இந்த VEpiq தியேட்டர் வந்து சென்னை நெல்லூர் சாலையில் சுலூர்பேட் அப்படின்ற இடத்துல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இங்கே நீங்கள் சென்னையிலேருந்து கார் மூலமாக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு டோலை நீங்கள் கடந்தாகனா, அந்த ஒரு டோலுக்கான ஃபஸ்ட்டு போகிறதுக்கான சார்ஜஸ் வந்து 70 ருபீஸு.
அதே நேரத்தில் நீங்கள் போயிட்டு ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் திரும்பி வரும்போது அது வந்து 110 ரூபாயா சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் படம் பார்த்து வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 110 ரூபா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் ஆகும். ஒருவேளை உங்கள் காரில் யாராவது வெஜிடேரியன் பீப்புள் இருக்காங்கன்னா, நாளான பியூர் நான் வெஜிடேரியன், ஸோ டோலை தாண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற சர்வீஸ் ரோடு எடுத்தீங்கன்னா ஆனந்தபவனில் ஒரு டீ ஸ்நாக்ஸ் அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி ரிலாக்ஸாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் மெயினான ரோட்டில் நீங்கள் வந்து சாலையில் வந்து ஓரமாக எடுத்தனா அது ரொம்ப டேஞ்சர். அதனால் டோலை தாண்டுமே லெஃப்ட் சைடில் இருக்கிற சர்வீஸ் ரோட்டில் போனீங்கன்னா ஆனந்தபவனில் ஒரு காஃபியை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன் தியேட்டர் வந்து ஒரு சூலூர்பேட்டை ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கலாம். காரணம் என்னன்னா, வி செல்லுலாய் நிறுவனத்தினுடைய பேக்ரவுண்ட் அப்படி. ஏன்னா அவங்க April 14, 2014 தான் அவங்க சினிமா நிறுவனத்தில் தொடங்குறாங்க. இதுவரை 38 ஸ்க்ரீன் அவங்க வச்சிருந்துருக்காங்க. இந்த 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 20 பணியாளர்கள் வந்து இன்றைக்கி 480 அளவுக்கு வந்து உயர்ந்துட்டாங்க. அதே நேரத்தில் குண்டூரில் முதல் மல்டிப்ளெக்ஸ் வந்து இவங்க தான் திறக்கிறாங்க. நகரம் கிராமம் அப்படின்ற வேறுபாடுகள்லாம் பார்க்காம எல்லா தியேட்டர்களுமே புதுமையான விஷயங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. உதாரணத்து 4K ப்ரொஜெக்ஷனாக இருக்கட்டும், டால்பி அட்மாஸாக இருக்கட்டும், ரெக்லைனர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது சினிமா பார்க்க வர்றவனுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயத்தை அவங்க கொடுக்கணும் அப்படின்றது அவங்க வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கிராமம் நகரம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது, நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கணுன்ற ஒரு நிலை மாற்றி கிராமத்தில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரியான சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம்ன்றாங்க. அது சரியான நோக்கமும் கூட. சார், சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகும்போது ஃபுட் அண்ட் பியூரேஜஸ் கையை கிடைக்குமே சார்னா, நம்ம ஊரில் கொள்ளடிக்கிற அளவுக்கு அங்கே பெருசாக கிடையாது, ஓரளவுக்கு நாமினல் ப்ரைஸில் தான் இருக்குது. மிக முக்கியமாக பெரிய மக்கு பாப்கார்ன் வந்து ஒரு 170 ஒரு சின்ன பெரிய பெரிய கோக் வந்து 170 இருக்கும். அதுக்காக சின்ன சின்ன ஸ்மால் ஸ்மால் விஷயங்களும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோ பேசுனீங்க, மைனஸ் இல்லையா இருக்கு. ஃபேன்டாஸ்டிக் மெயின்டெனன்ஸ், இது டாய்லெட் தேட்டர் எல்லாமே ஃபேன்டாஸ்டிக் மெயின்டெனன்ஸ். ஆனால் என்னென்னா, தேட்டர் உள்ளார அவ்வளோ பிரம்மாண்டமான தேட்டரில் போனதுமே உங்களுக்கு ஏசி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஏசியாக கொஞ்சம் வரும்னு வச்சுக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கவுண்டர் இப்போ ஃபோட்டோ கூட போகிறேன், அந்த பையன்கிட்ட போய் நான் வந்து ஒரு பெரிய பாப்கார்ன் அண்டு ஒரு கோக்கு வந்து லார்ஜ் கோக்குன்னு கேட்டேன். அவன் வந்து என்ன சொன்னா, தம்ஸ்அப் தான் இருக்குன்னா. ஏப்பா எல்லா இடத்துலையும் பிடிச்சி பிடிச்சி கொடுத்து, இல்லை சார் இங்கே தம்ஸ்அப் தான் இருக்குன்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் வாங்கிட்டு, ஒருவேளை இது எப்படி தம்ஸ்அப் மட்டும், நாம் கேட்டது கோக்கு, இவங்க ஏன் தம்ஸ்அப் அப்படின்னு போய் பக்கத்தில் இதில் கேட்கும்போது, சார் அங்கே தம்ஸ்அப் தான் கொடுப்பாங்க, நாங்கள் கோக்கு வேணாலும் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஏன் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறீங்க அப்படின்றதான், கேட்டதை கொடுக்கணுன்றதான உங்கள் வேலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு மைனஸ் இந்த தேட்டரில் நான் பார்த்தேன். அதையும் இந்த தேட்டரில் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் சொல்லும்போது அங்கே இருக்கிற மைனஸ் பாயிண்ட் சொன்னால் அவங்க திருத்திக்கிறதுக்கு உதவுன்றதுனால இந்த விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தேட்டருடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, வேறு லெவலு. ஏன்னா சென்னையில் இந்த மாதிரியான ஒரு சிட்டி அரேஞ்ச்மெண்ட் உள்ள தேட்டர் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா இது இந்த ஏன்னா மற்றவங்க எல்லாத்துலேயுமே வந்து மல்டிப்ளெக்ஸில் இவங்க போய் தேட்டர் எடுத்து கட்டும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி தான் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இந்த தேட்டர் பிக் ஸ்க்ரீன் அப்படின்ற கான்செப்ட்டுக்காக தனியாக ஒரு இடத்துல வந்து வடிவமைச்ச காரணத்தினால சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஃபேன்டாஸ்டிக். அதே மாதிரி சவுண்டு வேறு லெவல், அவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் கொத்து கொத்தாக தொங்க வச்சிருக்கிறாங்க. டால்பி அட்மாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு நல்ல படம் பார்க்க, அதே மாதிரி 4K ப்ரொஜெக்ஷன்ஸ், ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னா மாதத்தில் ஒரு வாட்டி இந்த தேட்டர் பக்கம் போய் வர்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த தேட்டரில் கிடச்சது. இந்த தேட்டர் பற்றின சுவாரஸ்யங்கள் ஏதாவது விடுபட்டு இருந்தால் அதை நீங்கள் தயவு செய்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. அப்போ தான் இந்த பின்னூட்டங்களை படிக்கிறவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸோட இன்னும் நிறைய புது வீடியோக்கள் வீலாக்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். வேற என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியவர் உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.